சொல்றேன் ராகுல் வெயிட் பண்ணு அதுக்குள்ள ஏன் அவசரப்படுற இங்க பாத்தீங்களா இந்த ஸ்லேட்ல பின்னாடி திருப்பி பார்த்தா பிளாக் போர்ட் மாதிரி இருக்கும் பாத்தீங்களா எவ்வளவு சூப்பரா இருக்குன்னு முன்னாடி பாத்தீங்கன்னா மார்க்கர் வச்சு எழுதலாம் இதுல இருக்கிற ஸ்பெஷாலிட்டியே என்ன தெரியுமா இந்த ரைட் சைட்ல இருக்கிற பாக்ஸ் மாதிரி இருக்கிறது தான் பாத்தீங்களா உங்களுக்கு தேவையான மார்க்கர் அதுக்கப்புறம் சாக் பீஸ் எரேசர் இது எல்லாமே இந்த ரைட் சைட்ல இருக்கிற பாக்ஸ் மாதிரி இருக்கிறதுக்குள்ள வச்சுக்கலாம் எப்பவுமே இந்த மாதிரி கொடுத்தா தனியாக தான் கொடுப்பாங்க இப்போ இந்த ஸ்லேட்டோடு சேர்ந்து பாக்ஸும் அட்டாச் பண்ணிட்டாங்களா உண்மையாகவே இது ரொம்ப டிஃப்ரெண்டாக தான் இருக்கு சிண்டோ சிண்டோ எனக்கு பூஜாக்கு இது ரொம்ப பிடிக்கும் சிண்டோ நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இத வெச்சிக்கிட்டுமா வெச்சுக்கோங்கப்பா ஆக்சுவலி நம்ம ஆறு பேத்துக்கு சேர்ந்து தான் வாங்கிட்டு வந்தேன் சரியா ஆனா என்ன டிசைன் யாருக்கு நல்லா முடிவு பண்ணல அதனால உங்களுக்கு என்ன டிசைன் பிடிச்சிருக்கோ எடுத்துக்கோங்க சூப்பர் சிண்டோ இந்த ஃப்ரோசனே நாங்க எடுத்துக்குறோம் ஹை நல்லா எரேஸ் பண்ணது சூப்பரா இருக்கு எங்க கிட்ட கொடு ரோஜா எழுதி பார்க்குறேன் எனக்கு இதில் எழுதுறதை விட எனக்கு சாக் பீஸில் எழுதுறது தான் ரொம்ப பிடிக்கும் சிண்டு அப்படினா உண்மையாவே இந்த மேஜிக் ஸ்லேட்டை எங்களுக்கே கொடுத்துட்டியா இத நாங்களே வெச்சுக்கலாமா வெச்சுக்கலாம் பா ஆனா இன்னைக்கு ஒரு காம்படிஷன் வைக்க போறேன் அந்த காம்படிஷனுக்கு இந்த ஸ்லேட் ரொம்ப முக்கியமா தேவைப்படும் அது முடிச்சுனே எடுத்துட்டு போயிருங்க பூஜா ரோஜா இத வெச்சு எரேஸ் பண்ணி பாருங்க நல்லா க்ளீனா எரேஸ் பண்ணுதல்ல ஆமா எங்க கிளாஸ் போர்ட் மாதிரி நல்லா நீட்டா எரேஸ் பண்ணுது சூப்பரா இருக்கு சரி திரும்பவும் இத எல்லாத்தையும் இதுக்குள்ளே போட்டு வெச்சுக்கலாம் என்னடா சின்டோ ரோஜா வாங்கிட்டு மட்டும்தான் எனக்கெல்லாம் எதுவும் வாங்கிட்டு வரலயாடா நம்ம ஆறு பேரும் சேர்ந்து தான் காம்படிஷன்ல பார்ட்டிசிபேட் பண்றோம்னா நமக்கு எப்படி வாங்கிட்டு வராமிருப்பேன் இங்க பாத்தியா எனக்கு ரொம்ப பிடிச்ச ஸ்பைடர்மேன் தீம்ல மேஜிக் ஸ்பைடர்மேனா சூப்பரா இருக்குடா நான் இதை எடுத்துக்கிறேன்டா எனக்கும் உனக்கும் சேர்ந்து இது ரோஜாக்கு பூஜாக்கு ஃப்ரோசன் மாதிரி நம்ம ரெண்டு பேத்துக்கு சேர்ந்த மாதிரி இந்த ஸ்பைடர் மேன் அதுலயும் பாத்தியா ரெட் கலர்ல மார்க்கர் கொடுத்துருக்காங்க சாக் பீஸ் கொடுத்துருக்காங்க ஒரு குட்டியா டஸ்டர் கொடுத்துருக்காங்க நீ வேணா எழுதி பாத்துக்கோ இதுல ஸ்பெஷாலிட்டி என்ன தெரியுமா பாக்ஸ ரெண்டு சைடும் ஓபன் பண்ணிக்கலாம் டேய் டே உண்மையாவே இந்த ஸ்லேட் சூப்பரா இருக்குடா அதுலயும் இந்த மாதிரி டிசைன் நான் பார்த்ததே இல்ல பாக்ஸ் வேற கொடுத்துருக்காங்க பாக்ஸ ரெண்டு பக்கமும் ஓபன் பண்ணிக்கலாம் இந்த பெண்ணை தான் சரியா ஈஸியா ஓபன் பண்ண முடியல சூப்பரா இருக்குடா ராகுல் சின்டு

அப்புறம் கடைசியா வந்து நம்ம சோட்டு பாப்பாவும் மீனாவும் டீம் சி ஓகேவா என்ன சிண்டு நீ என்ன காம்படிஷன் சொல்ல மாட்டேங்கிற ஆனா டீம் ஏ பி சி நல்லா பிரிச்சுட்டு இருக்க சொல்றேன்டா சொல்றேன் இந்த ஸ்லேட்டை வச்சு அப்படின்னா கண்டிப்பா இந்த ஸ்லேட் சம்பந்தமா தானே இருக்கணும் சிண்டு ரோஜா பூஜாக்கு மட்டும் ரொம்ப கியூட்டான ஃப்ரோசன் டிசைன் கொடுத்திருக்கீங்க உங்களுக்கும் கியூட்டான ஸ்பைடர்மேன் இருக்கு டீம் சி க்கு எதுமே இல்லையா சீக்கிரம் எடுங்கடா டண்டடைன் இங்க பாத்தீங்களா சோட்டு பாப்பா உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஹலோ கிட்டி டிசைன்ல இருக்கு எரேசபிள் டேப்லெட் அது எப்படி உங்களுக்கு இல்லாம இருக்கும் உங்களுக்கு தான் இருக்கு அதுவும் உங்களுக்கு தான் இருக்குதுல வச்சு ரொம்ப கியூட்டான டிசைன் ஹாய் உண்மையாவே இந்த ஹலோ கிட்டி பாக்கறது ரொம்ப கியூட்டா இருக்குடா சூப்பரா இருக்குடா வாவ் நீங்க சொன்ன மாதிரியே வந்து டபுள் சைடு ஓபன் பண்ணிக்கலாம் இந்த பாக்ஸ எந்த பக்கம் வேணாலும் ஓபன் பண்ணிக்கலாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குடா சிண்டு எங்களுடைய ஃப்ரோசனை விட ஹலோ கிட்டி ரொம்ப கியூட்டா இருக்கு கலரும் நல்லா இருக்கு டிசைனும் நல்லா இருக்குப்பா என்ன ரோஜா நீ ராகுல் மாதிரி நீயும் ரொம்ப ஆசோலேட் ஆகிட்டு இருக்க எல்லாமே ஒரே மாதிரி தான் டிசைன் மட்டும்தான் வேற சரி இருங்க சோட்டுவும் மீனாவும் எழுதுறாங்க சோட்டு மீனா டீம் சீன் போட்டுரு டீம் ஏ டீம் ஏல யார் யார் இருக்காங்க ரோஜா பூஜா டீம் பி ல வந்து சிண்டு அண்ட் ராகுல் ஏ ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணு வெயிட் பண்ணு காம்படிஷனே இந்த ஸ்லேட்ல தான் வைக்க போறேனா அப்ப ஜெய்ஜா தனியா கிஃப்ட் இருக்கா

கண்ணை மூடிட்டு எப்படி வரையுவாங்க சொல்லுங்க ஓகே சோட்டு சொன்ன மாதிரி ஒரு பூவே வரையிடுங்க டேய் சிண்டு இப்போ எதுக்கு தேவ இல்லாம ஈஸியா ஆனது பூவெல்லாம் ஒண்ணு வேண்டாம் அதெல்லாம் ரொம்ப ஈஸி ரோஜா பூஜா உங்களுடைய ஃப்ரோசன்ல எல்சா ஆனா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்ல அந்த எல்சாவையோ ஆனாவையோ வரையுங்க உங்களுக்கு தான் ரொம்ப பிடிக்கும்ல அப்ப உங்களுக்கு ஈஸியா தான் இருக்கும் எல்சா ஆனா வரையணுமா சரி ஓகே நான் எல்சாவையே வரையறேன் ஃபர்ஸ்ட் ஃபேஸ் போட்டுக்கறேன் அதுக்கு அப்புறம் வந்து ஹேர் வந்து இப்படி இருக்கும் ஒரு மாதிரி டிஃபரெண்டா இருக்கும் பூஜா பூஜா பார்த்து கேர்ஃபுல்லாக வர சரியா கையை வந்து எடுக்காமல் வர பார்ப்பா தான் கரெக்டாக வரைய முடியும் நீ அதே சென்டரில் கையை வச்சுக்கிட்டீங்கன்னா அதே இடத்துல வரைஞ்சினா தான் கரெக்டாக இருக்கும் அப்படி தான் இருக்கேன் இது வரைக்கும் கரெக்டாக தான் பண்ணிட்டுருக்கேன் நினைக்கிற ரோஜா ரொம்ப கரெக்டா பண்ணிட்டு இருக்கீங்கப்பா எது எது எங்கெங்க வரணுமோ அங்கங்க பண்ணிட்டு இருக்கீங்க கரெக்டா பேஸ்க்குள்ள கண்ணு மூக்கு வாயு முடி எல்லாம் போட்டுட்டீங்க சூப்பரா இருக்கு ஏ ராகுல் பாவம் அவங்க எவ்வளவு மோசமா வரைஞ்சிருக்காங்க பாரு சரி அடுத்தது டீம் பி தானே நீங்க ரெண்டு பேரும் போய் ஸ்பைடர்மேன் வரையுங்க அப்போ தான் உங்களுக்கு அது எவ்வளோ கஷ்டமாக இருக்குன்னு தெரியும் அப்படின்னா நாங்கள் ரொம்ப மோசமாக வரைஞ்சிருக்கோமா ஐயோ போச்சு காம்படிஷன்ல வின் பண்ண மாட்டோம் டே ராகுல் இப்ப நம்ம ஸ்பைடர்மேன் தாண்டா வரையணும் எனக்கெல்லாம் இப்படி கண்ணை கட்டிட்டு வரைய முடியாது நீதான் தான் தேவையில்லாம இந்த மாதிரி மாட்டி விட்டுட்ட அதனால நீயே ஸ்கெட்சை எடுத்து ஸ்பைடர் மேன் வர தோத்து மட்டும் போனோம் பாத்துக்கோ அவங்க டீமுக்கு நம்ம ஏதாவது ஈஸியா சொல்லியிருந்தா அவங்களும் இப்ப நமக்கு ஏதாவது ஈஸியா சொல்லிருப்பாங்க நீ பண்ணின வேலை நமக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு பாரு டே சிண்டு ஸ்பைடர் மேன் வரையறதெல்லாம் அவ்வளவு கஷ்டமே கிடையாதுடா நீ பேசாம இருப்ப நான் எப்படி வரையறேன்னு மட்டும் பாரு ஒரு ஸ்பைடர் மேன் வரையணும் அவ்வளோதானே ஸ்பைடருக்கு எத்தனை கால் இருக்கும் தெரியுமா எட்டு கால் இருக்கும் அதனால தான் அதுக்கு தமிழில் எட்டு கால் பூச்சின்னு பேர் இருக்குது இங்கே தான் எங்கேயோ சர்க்கிள் இருக்குது இங்கே தலையை போட்டுடலாம் தலைக்குள்ளே கண் வாயு போட்டுடலாம் அவ்வளோதான் ஸ்பைடர் வரைஞ்சாச்சு இனி அடுத்தது மேன் வரைஞ்சா முடிஞ்சது ஸ்பைடர் மேன் மேன் மேனு என்ன இருக்கும் ஒரு தலை இருக்கும் அப்புறம் கையை கால் அவ்வளோதான் ரோஜா பூஜா இங்க பாத்தீங்களா சூப்பரா ஸ்பைடர் மேன் வரைஞ்சிட்டேன் அவ்வளவுதான் ராகுல் என்னது இது மேன்க்கு கண்ணு மூக்கு வாய் எதுவுமே இல்ல சூப்பர் ராகுல் கரெகட்டான இடத்துல வரையிருக்க என்னடா ராகுல் பயங்கரமா பாராட்டுறாங்க உண்மையாவே சூப்பரா வரையிட்டியா ஸ்பைடர் மேன் இரு ஆமா சிண்டு உன்னோட ஃப்ரெண்ட் ராகுல் சூப்பரா ஸ்பைடர் மேன் வரையிருக்கான் அதனையும் அந்த மேனோட கண்ணு மூக்கு வாய் எல்லாம் கரெக்ட்டா போட்டிருக்கா நீயே கலட்டி பாரு அட ஆமா நான் நினைச்சதை விட உண்மையாவே சூப்பரா வந்துட்டனே டேய் ராகுல் அவங்க நம்மள கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க நீயும் சேர்ந்து ஆமான்னு சொல்லிட்டு இருக்க அங்க பாரு கண்ணு மூக்கு வாய் எல்லாம் எங்க போட்டுருக்க நீயே பாரு கொஞ்சம் அது ஒன்னு மட்டும் கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு அதுக்காக நல்லா இல்லைன்னு சொல்லிர முடியுமா ராகுல் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் இந்த ஸ்பைடர்மேன கேக்கல ஸ்பைடர்மேன் கார்ட்டூன் கரெக்டர கேட்டோம் சரி சரி ஓகே அடுத்த டீம் சி வந்து வரेंगे நீ இரு ராகுல் நானே சொல்றேன் சோட்டு பாப்பா மீனா நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து உங்களுடைய மேஜிக் ஸ்லேட்ல இருக்க மாதிரி ஹலோ கிட்டியே வரைஞ்சிருங்கப்பா மீனா மீனா எனக்கு ஹலோ கிட்டி ஒரு அளவுக்கு நல்லா வரைய தெரியும் நானே ட்ரை பண்றேன் இந்த மாதிரி கண்ணை கட்டிட்டு வரையும் போது எப்பவுமே வந்து கையை எடுக்கவே கூடாது கையை எடுக்காம வரைஞ்சோம்னா தான் வரைய முடியும்ப்பா இப்படி கையை வந்து அப்படியே ஃபிக்ஸ் பண்ணிட்டு அப்படியே ரெண்டு காது போட்டு அப்படியே ஃபேஸை க்ளோஸ் பண்ணிடு அப்போ வந்துட்டு அதுக்கப்புறமா வெரி குட் சோட்டு பாப்பா கரெக்டா வரையிட்டிருக்க. அப்படியே கண்ணு வாயு வரையிரு. டேய் சிந்து இப்போ நீ எதுக்கு தேவ உங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்க? நீ பேசாம இருடா. மீனா ஹலோ கிட்டி நானே பூனை தானே பூனை குட்டிக்கு மீசை இருக்கும். அதுக்கு அப்புறம் காது கிட்ட வந்து இந்த மாதிரி ரிப்பன் மாதிரி போட்டு விடணும் போ மாதிரி போட்டு விடுணும். அவ்ளோதான் ஹலோ கிட்டி முடிஞ்சிடுச்சு. ஹலோ கிட்டி பாடி வரையங்க. அப்பதான் வந்து முழிசா ஒத்துக்க முடியும். ஓகே ராகுல் அண்ணா ஈஸி தான். அதுவும் இந்த மாதிரி கைய எடுக்காம வரைய ஈஸி தான். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ட்ரெஸ் மாதிரி போட்டால் போதும் பாடி மாதிரியெல்லாம் தனித்தனியாக போட்டுட்டு இருக்க வேணாம் அதுக்கப்புறம் கால் போட்டு ஷூ போட்டுடலாம் அவ்வளோதான் சோட்டு மீனா நான் உண்மையாக சொல்கிறேன் உங்கள் ஹலோ கிட்டி சூப்பராக இருக்குப்பா நீங்களே கண்ணெடுக்கிற கட்டாக ஒத்துட்டே பாருங்க டே சிண்டு நம்ம ரெண்டு பேரும் டீம் தான்டா நல்லா வரைஞ்சிச்சு இதை ஒத்துக்காதடா சரி சரி இருங்க இருங்க எல்லாத்தோட டிராயிங்ஸும் ஒன்னா வச்சுட்டு அதுக்கப்புறமா ஓட்டிங் கேட்டிடலாம் ஹலோ கிட்டி நல்லா இருக்கு ஐயோ ஸ்பைடர்மேன் மேன் பயங்கரமா இருக்கு ஃப்ரோசன் இப்படி இருக்கு

எல்லாருமே ரோஜா பூஜா சோட்டு மீனா நா எல்லாருமே ஹலோ கிட்டிக்கு தாண்டா ஓட்டு போட்டிருக்கோம் சோ ஹலோ கிட்டி தான் இந்த காம்படிஷன்ல ஜெயிச்சிருக்காங்க ஏண்டா சிண்டு நம்ம டீம்ல இருந்துட்டு நமக்கு சப்போர்ட் பண்ணாம இந்த மாதிரி மத்தவங்களுக்கு தூக்கி கிஃப்ட கொடுத்துட்டு என்னடா இப்படி பண்ற யார் உண்மையா ஜெயிக்கறாங்களோ அவங்களுக்கு தண்டா கொடுக்கணும் இந்தங்க சோட்டு மீனா நீங்களே gift ஓபன் பண்ணி பாருங்க ஹாய் இது என்னது இது இந்த மாதிரி கடைல பார்த்தே நான் வாங்கணும் நினைச்சிட்டு இருந்தேன் சிంటూ சூப்பரா இருக்கு இது என்னது இது சிంటూ ஓபன் பண்ணி பாரு மீனா இந்த box குள்ள உள்ள ஃபுல்லா கலர்ஃபுல்லான ரப்பர் பேண்ட்ஸ் இருக்கும் அப்புறம் வந்து பின் மாதிரி கொடுத்திருக்காங்க இல்லையா அத வச்சு நீங்க வந்து பிரேஸ்லெட் மாதிரி பண்ணலாம் एक्चुअली இது பாய்ஸை விட உங்க மாதிரி गर्ल्सக்கு தான் ரொம்ப பிடிக்கும் தேங்க்யூ சிண்டு அண்ணா எனக்கு இது உண்மையாவே ரொம்ப பிடிச்சிருக்கு மீனா இங்க பாத்தியா எவ்ளோ கலர்ஃபுல்லான ரப்பர் பேண்ட்ஸ் இருக்குனே நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து இப்பவே பிரேஸ்லெட் பண்ண ஆரம்பிக்கலாமா ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வீடியோக்கான கிவேவே क्वेश्चन ரோஜாவும் பூஜாவும் சேர்ந்து இந்த காம்படிஷன்ல என்ன வரையறாங்க இந்த क्वेश्चनக்கான ஆன்சர டிஸ்ப்ளேல தெரியற வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பி வைங்க தேங்க்யூ பை நீங்க காம்படிஷன்ல பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு நினைச்சீங்கனா இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்க வீடியோஸ் போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும் தேங்க்யூ பை